मैम रेसलर्स अपने मेडल बहाने जा रहे हैं, उनके बारे में क्या कहेंगे आप? चलो 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 मैम, रेसलर्स अपने मेडल बहा रहे हैं, उनके बारे में क्या कहेंगे? कानून नियम प्रक्रिया चल रही है मैम, लेकिन कोई सुनवाई नहीं है, प्रधानमंत्री कुछ बोलने के लिए तैयार नहीं है, आप महिला सांसद हो मैम, महिला सांसद होकर आप कुछ बोल क्यों नहीं रही हैं? மீனாட்சி லக்கி 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 நீயும் லக்கி அப்படிங்கிற மாதிரியான பாட்டுக்கு சொந்தக்காரவங்கெல்லாம் அவங்க கிடையாது, அவங்க ஒரு ஓட்டத்துக்கு சொந்தக்காரவங்க. என்னப்பா ஓட்டத்துக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னா அவங்க பாஜகவா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் பாஜகக்காரங்க தான் ஓட்ட முடிப்பாங்க அப்படிங்கிறது ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி டெல்லியை வந்து ஒரு பரபரப்பாக்கிடுது. ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, பாவம் அனுமன் கோயிலில் பாத்ரூமை திறந்து வைக்க வந்த ஒரு வயசான ஒரு பாட்டியை போட்டு இந்த துரத்து துரத்திருக்காங்க செய்தியாளர்கள். சரி, பாட்டியையும் செய்தியாளர்கள் துரத்துறாங்க அப்படின்னா அந்த பாட்டி வந்து பாத்ரூமை திறந்து வைக்க வந்தாங்களா இல்லை பாத்ரூம் போக வந்தாங்களான்னு தெரில, ஆனால் அவங்க பாஜகவோட அமைச்சரான். அந்த பாஜகவினுடைய அமைச்சர் அனுமன் கோயிலில் இருக்கக்கூடிய பாத்ரூமை திறந்து வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நாடு முழுவதும் பாத்ரூம் கட்டக்கூடிய வேலையை ரொம்ப படுபயங்கரமாக செய்யக்கூடிய பாஜகவினுடைய நம்ம 53 இன்ச்சு மார்பளவு எல்லாருக்கும் வீடு கட்டுறேன் சொல்லிட்டு வீடு கட்டி எல்லாத்தையும் ஆட்டை போடக்கூடிய அந்த அற்புதமான திட்டங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பாரதிய சல்சா பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கு கட்சிக்கு வந்து அங்கீகாரம் அளித்து ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் அளித்து பாரதிய ஜனதா கட்சின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா தெரிச்சு ஓடிருக்காங்க பாஜக அமைச்சர் மீனாட்சி லக்கி அப்படிங்கிறவங்க. சரி, என்ன அப்படி கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளோ பாத்ரூம் கட்ட போகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்க போனாங்களா, இல்லை பாத்ரூம் ஏன் லேட்டாக கட்டினாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க போகிறாங்களா, இல்லை அனுமன் கோயிலில் எதுக்கு பாத்ரூம் அப்படிங்கிற கேள்வி கேட்க போனாங்களா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் நெட்டில் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கேள்வி, அந்த பாஜக அமைச்சர் மீனாட்சி லக்கியை அவங்க வீட்டு பாத்ரூமுக்கு ஓட வச்சுருக்கு, அப்படி என்னப்பா அந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னு. ஏங்க, மல்யுத்த வீராங்கனைகள்லாம் 1.5 மாதத்துக்கு மேலே போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒலிம்பிக்கில் வாங்கின பதக்கத்தைலாம் கொண்டு போய் கங்கை நதியில் போட போகிறாங்களாம்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த அம்மா எடுத்துருக்குங்க வேறு ஒரு ஓட்டம், பார்த்தீங்கல்ல என்ன ஓட்டம் அப்படின்னு இப்படி போயிட்டுருக்கு நாட்டோட நிலைமை. பாஜகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்களாகட்டும் அவங்கெல்லாம் படிப்பறிவே இல்லாதவங்க, மூளை இல்லாத முட்டாள்கள் அப்படின்னு வந்து மக்கள் வந்து சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய அளவுக்கு அவங்க கேவலமானவங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு இருக்காங்க ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க. என்ன பிரசாத்து நீ சொல்லலைங்கிற ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து சொல்கிறாங்கங்கிற, அப்படி என்ன ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய பிரச்சாரத்தையே நடத்தியிருக்காங்க. நமக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் டிகிரி திகாவோ அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சாரம். ஆம் ஆத்மியினுடைய பிரச்சாரங்கிறது டிகிரி திகாவோ, எவ்வளவு பேர் பட்டம் வாங்கியிருக்கீங்க அந்த பட்டத்தெல்லாம் காட்டுங்க, பிரதமர் நரேந்திர மோடி பட்டம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறீங்களே அந்த பட்டத்தெல்லாம் காட்டுங்க அப்படின்னு. ஸ்மிருதி ராணி, அந்த ஸ்மிருதி ராணி இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 2014 எலெக்ஷன் முடிஞ்சு வந்த உடனே அவங்களுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஹெச்ஆர் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் சொந்தக்காரவங்களாம் மாட்டினாங்க. இப்படி பாஜக அமைச்சர்கள் ஆகட்டும் பாஜக மக்களவை உறுப்பினர்கள் ஆகட்டும் கல்வியறிவற்ற மூளையற்ற முட்டாள்கள் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சியினர் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்போம். அதை மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து ஒரு புகாரை வலியுறுத்தி போராடிக்கிட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள். இந்த இடத்துல கோவிச்சிக்காதீங்க, ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பாஜகக்காரர்கள் செவிடர்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன் அப்போ இருக்குன்னா, செவிட்டு மிஷின் வைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது காதே கேட்காதவங்களுக்கு தான் செமிட்டு மிஷின் வைப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கா இன்றைக்கி பாஜக. பாஜகவை சேர்ந்த அமைச்சர்களுக்கெல்லாம், பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம், பாஜகவை சேர்ந்த மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே செவிட்டு மிஷின் வாங்கக்கூடிய திட்டத்தை ஏதாவது ஒரு கட்சி முன்னெடுக்கிறதுக்குள்ள பாஜக தானாக முன்வந்து எனக்கு காது கேட்கும் அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா தேவலை. ஏன்னா பெண் மல்யுத்த வீராங்கனைகள் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலாக ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடத்துல போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க.
பிரஜ் பூஷன் சரண் சிங் இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே லாஸ்ட் ஒன் மந்தாக நம்ம ஐபிஎல்ல ரொம்ப பிஸி ஆகிட்டோம். தோனி தோனின்னு 100 டெசிபிலுக்கு மேலே வந்து நம்ம காதுகளில் வந்து சவுண்டு கிளியே கிளியே கேட்குது. ஒத்த ஆம்பளை ஒத்த பொம்பளை கூட ஐ சப்போர்ட் உமன் ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டு போர்டு எடுத்து காமிக்கிறதுக்கு வக்கு இல்லாத வாயில்லாத ஒரு கேடுகட்ட ஜென்மங்கள் தான் நம்மெல்லாம். ஏன் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் வந்து அந்த போர்டை காமிக்கலைல்ல. சரி, நம்ம எதுக்கு அந்த போர்டை தூக்கி காமிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நம்மெல்லாம் இந்தியாவில் இருக்கோங்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா இது ஜனநாயக நாடு. அப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம குரல் எழுப்பியிருக்குமா? நம்ம சகோதர சகோதரிகளுக்காக நம்ம குரல் எழுப்பியிருக்குமா அப்படின்னு கேட்டால் குரலற்ற சமூகம் தான் இது. ஐபிஎல்ல கொண்டாடும், ஆனால் உமன் ரெஸ்ட்லெஸ் போராட்டத்தை பெரிய லெவலில் பேசாது. தொடர்ந்து காட்டுக்கத்தா நம்ம கத்திக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு அந்த சரண் சிங் அப்படிங்கிற நபரை பற்றின பேச்சு வெளியாகிருக்கு. எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 முறை மக்களவையினுடைய எம்பியாக இருந்திருக்கார். உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு சொந்தக்காரர். டிகிரிலாம் படிச்சிருக்காருங்கிறாங்க. என்னத்தை படித்து என்ன புண்ணியம்? படித்தவர்களும் அப்படித்தான் இருக்காங்க, படிக்காதவர்களும் அப்படித்தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 முறை மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவர். வெளியில் வந்த புகார் மட்டும் பெண்கள் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க, மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம். ஆனால் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, போக்சோ வழக்கெல்லாம் பதிவாயிருக்கு. அப்படி இருந்தும் அவர் கைது செய்யப்படலை. அவரை ஏன் கைது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. அதை கேட்குறதுக்கு நாதி இல்லை. ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தால் அதனுடைய தலைவர்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் நேராக வந்து பார்த்தாரு. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த போலீஸார் கூட அவர் இன்ன வரை கைது பண்ணலை. ஏன்? ஏன்னா அவர் பாஜகவினுடைய எம்பி. ஒரு எம்பி எப்படி கைது பண்ணுறது? நீங்கள் உங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இப்போது எப்படி வந்து அந்த பாஜக அமைச்சர் ஓடினாரோ அதை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்களோ அது மாதிரி 2015-16 சென்னை பெருவெள்ளத்தப்போ அமைச்சர் வளர்மதியை வந்து ஓட ஓட விரட்டி கேள்வி கேட்டது தான் நம்ம. அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியா பூரா அன்னைக்கு தேதிக்கு வைரலாச்சு. எல்லா தனியார் தொலைக்காட்சி சேனல்களுமே அதை, நான் வேலை பார்த்த தனியார் தொலைக்காட்சியிலேருந்து அந்த ஃபுட்டேஜை வாங்கி எல்லோரும் ஒளிபரப்புனாங்க. அப்படியே அமைச்சர்களையே ஓட ஓட விரட்டி கேள்வி கேட்ட நம்மளால் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் கடந்து கதறி குப்பாடு போட்டு கத்துறோம், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்மளும் அண்ணா அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம்ல. ஆனால் அந்த சரண் சிங்கும் வந்து அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்காரா அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியாது. இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சாரே அந்த நபருக்கு 3 மகன், 1 மகன். இந்த சரண் சிங் அப்படிங்கிற அந்த எம்பியினுடைய பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருந்தாங்கன்னா அவர் இதே மாதிரி தான் வந்து வழக்கை ஃபேஸ் பண்ணியிருப்பாரா? நேராக அவர் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார் அந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர். அப்போது பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு நபருடைய குடும்பம் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், உன்னால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான எங்கள் வீட்டு சகோதர சகோதரிகள் மட்டும் தெருவில் இறங்கி போராடினா கூட அவங்க மேலே வழக்கு பதிவு செய்வீங்க. இது எந்த ஒரு நியாயம்? இது இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு இதுதான் அழகா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பெண்களும் பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குஷ்பு நம்ம ஊருக்காரங்க, அவங்க இடையில ஒரு பேட்டியில் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பதிவு செஞ்சுருந்தாங்க. என்னுடைய தந்தையால் கூட நான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன் அப்படின்னு. அப்போது சின்ன வயசில் தனக்கு நேர்ந்த நிகழ்வுகளை அவங்க பகிரும்போது சட்டுன்னு செய்தியாளர்கள்ட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்மணி குஷ்பு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்க, குடும்ப உறுப்பினர்களாலேயே பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி அந்த தடையெல்லாம் தாண்டி சினிமாவில் இவ்வளோ தூரம் சாதிச்சுருக்காங்க. ஆனால் மல்யுத்த வீராங்கனைகள், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய வீராங்கனைகளுக்கு இருக்கக்கூடிய சவால் அப்படிங்கிறது களத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிரிகளை சமாளிக்கிறது இல்லை விஷயம். அந்த 6 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய போட்டியா அப்படின்னு கேட்டால் திரைமறைவில் அந்த ஒரு வீராங்கனை எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி தான் அந்த களத்தில் ஒரு சக போட்டியாளரை வந்து சந்திக்க முடியுது. காமன்வெல்த், ஒலிம்பிக், இப்படி ஏகப்பட்ட கனவுகளோடு வரக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த அசோசியேஷனில் இருக்கக்கூடியவங்க, லக்னோவில் இருக்கக்கூடிய அசோசியேஷனில் இருக்கக்கூடிய இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கல்ல,
இந்த பயிற்சியாளர்களை கடந்து அவங்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த கமிட்டி அவங்களால தான் இந்த குழந்தைகள் எல்லாத்துக்குமே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருது. குறிப்பா இன்னமும் கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பெண்கள் காத்திருந்தாலும் டெல்லியில் போராட்டம் பண்ணக்கூடிய இவங்களுக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா நாங்கள் எங்கே போய் முறையிடுறதுன்னு சொல்லிட்டு கங்கையில் கொண்டு போய் தான் வாங்கின மெடலை கொண்டு போய் கொட்டுறதுக்கு போனாங்க. அப்போ கூட காவல்துறை தடுத்து நிப்பாட்டினதுனால 5 நாள் அரசுக்கு கெடு விதிச்சிருக்காங்க மல்யுத்த வீராங்கனைகள். இந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் அப்படிங்கிற நபரை அரசு கைது செய்யுமா அப்படின்னு, அடுத்த முறை அவருக்கு எலெக்ஷனில் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி இப்போ அவர் ஏன் கைது செய்யப்படாமல் இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை தான் தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா எழுப்பிக்கிட்டு இருக்கு. ஸ்மிருதி ராணி அவங்கெல்லாம் 12வது கூட படித்தாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்கெல்லாம் வந்து மல்யுத்த வீராங்கனைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஒரு பெண்மணியே இங்கே இன்னொரு பெண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஏன் பிடி உஷா மேரிகோம் தலைமையில் குழு அமைச்சிருந்தாங்க, இவங்கெல்லாம் அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க கேட்டால் உங்களை அவங்க ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாட்சியை வச்சுட்டா இதெல்லாம் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டு பிள்ளைங்க அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் சால்வ் பிரச்சனைகளை சந்திக்கும் போது சாட்சி இருக்கானா கேட்பீங்க. அவங்க புகார் கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த நபரை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கணும்ல, குறைந்தபட்சம் அதை கூட செய்யலையே. வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க, 2 FIR போட்டிருக்கீங்க, அதில் 1 POXO. அப்போ அந்த நபரை கூப்பிட்டு காவல்துறையில் கூப்பிட்டு அவரை விசாரணை நடத்தணும்ல, அதையும் செய்யலை. இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு எதுக்குமே விடை தெரியவே இல்லையே. குறிப்பாக காங்கிரஸ் மட்டும் இல்லை, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin முதற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு MP-யை நேரடியாக போய் அங்கே ஆதரவு தெரிவிக்க வச்சார். இப்படி நாடு முழுவதும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து பேசுபொருளாக இருக்குது. VCK-வினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்ச சரண் சிங் அப்படிங்கிறவரை கைது செய்யணும் அப்படின்னு, ஆனால் இன்ன வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவே இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இடையில வந்து ஒரு செய்தி படித்தேன், ஒரு 18 வயது கூட பூர்த்தியாகாத ஒரு மாணவி, அவங்க இருதய நோயால் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மாணவி கடைசியில் களத்துக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த இருதய நோய் இருக்குது அப்படிங்கிறது அந்த போட்டிக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தெரிய வருது. அது 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், தெற்காசிய விளையாட்டு போட்டி. அந்த விளையாட்டு போட்டியில் பங்கு பெறுவதற்காக அவங்க பெருமுயற்சி எடுத்து இருதய நோயையும் தூக்கி போட்டுட்டு அந்த போட்டி நடக்கக்கூடிய மைதானத்தில் அப்படி ஒரு மழை, அந்த மழையில் அந்த ஓட்டப்பந்தயம் நடக்குது. போட்டி முடிஞ்சிருச்சு, ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இருதய நோயோட அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த கடைசியாக அந்த எல்லைக்கோட்டை தொட்டு நான் தோத்தாலும் பரவாயில்ல இந்த போட்டியில் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு ஒரு வீராங்கனை உள்ள என்றாய் இது பண்ணுறாங்க. பங்கு பெற்று அதில் தன்னுடைய பதிவு இருக்கணுங்கிறதுக்காக அந்த வீராங்கனை போராடுறாங்க. இதை பார்த்த கம்போடிய மன்னர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாணவிக்கு மருத்துவ செலவுக்காகவும் அவங்களுடைய துணிச்சலுக்காகவும் $10,000 பரிசாக கொடுத்தார். இது வரலாறு. ஒரு வீராங்கனை இந்த போட்டியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தன்னோட உடம்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை இருதய நோயால் பாதிக்கப்பட்டா கூட நேரடியாக களத்தில் வந்து நான் தோத்தாலும் பரவாயில்ல நான் அதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண குடும்பத்தில் இருந்து எத்தனையோ வீராங்கனைகள் இந்திய நாட்டுக்காக களமிறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு வீராங்கனைகளுக்கு பின்னாடியும் அந்த குடும்பத்தினுடைய அப்பாவும் அம்மாவும் நடுத்தர வயது நடுத்தர குடும்பங்களாகட்டும் கிராமத்து பின்னணியாகட்டும் இது எல்லாத்தையும் கடந்து தான் வராங்க. ஏழ்மை குடும்பத்திலிருந்து எத்தனையோ குழந்தைகள் மேலே வராங்க. விளையாட்டின் மீது ஆர்வமாக இருக்கக்கூடிய அந்த வீராங்கனைகள் எல்லாருக்குமே இன்றைக்கி மிகப்பெரிய அளவிலான அச்சம் என்ன அப்படின்னா, அங்கே நான் போனேன் அப்படின்னா அங்கே என்னைய பாலியல் வன்கொடுமை செய்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான், சம்மேளனத்தில் ஒருத்தன் இருக்கான், அவன் பாலியல் வன்கொடுமை செய்வான். இப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படி அவன் வன்கொடுமை செஞ்சால் கூட அதை கேட்கறதுக்கு ஒட்டுமொத்த நாடுக்கும் செவிட்டுத்தனமான நாடாக இருக்குது, காது கேட்காத நாடாக இருக்குது. இந்த நாட்டுக்கு காதில் செவிட்டு மிஷின் மாட்டணும், இந்த அரசுக்கு செவிட்டு மிஷின் மாட்டணும். செவிட்டு மிஷின் மாட்டினாலுமே கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் தான் இவங்கெல்லாம் வாழ்வாங்க. அனுமன் கோயிலில் பாத்ரூம் திறக்க வந்த ஒருத்தரை கேள்வி கேட்கும்போது தெரிச்சு ஓடினாரே பாஜக அமைச்சர். அவங்க
ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அப்ப மனசுல குற்றம் இருக்கிறதுனால தான் அந்த பாஜக எம்பி மேல குற்றம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச அந்த அமைச்சர் தான் பதில் சொல்ல முடியாம என்ன பதிலும் கூட சொல்றதுன்னு தெரியாம தெரிச்சு ஓடுறாங்கன்னா கல்வி அறிவு இல்லை, பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி நல்ல அரசியலும் நேர்மையான அரசியலையும் கொடுக்கறதுக்கு இங்கே வக்கு இல்லாத பாஜக கர்நாடக அமைச்சரவையிலையும் சட்டப்பேரவையிலையும் உட்காந்து என்னது என்ன பண்ணுறாங்க. 2013-14 வந்த செய்திகள்லாம் என்ன இருந்தது, நேரடியாக சட்டப்பேரவைக்குள்ளேயே உட்காந்து நெட்டில் இருக்கக்கூடிய இந்த பாலியல் தொடர்பான வீடியோக்களை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது பெரிய அளவில் செய்தியாச்சு, கர்நாடக எலெக்ஷன்லையும் அது எதிரொலிச்சிச்சு. சட்டப்பேரவைக்குள்ளேயே உட்காந்து 18+ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவினர், இந்த பாஜக எம்பி ஒருத்தர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் வன்கொடுமை செய்யாமல் இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அவர் செஞ்சுருந்தாருனா அவருக்கு இந்திய நாட்டினுடைய உச்சபட்ச தண்டனையாக நம்முடைய இந்திய மகள்களை காப்பாற்றுறதுக்காக அந்த பாஜக எம்பிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உங்களுக்கும் இதே மாதிரியான உணர்ச்சி வசப்படலை அப்படின்னா, உணர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போனோம்னு சொல்லி தூக்கி கல்லறையில் அடக்கம் பண்ணிடுவாங்க மக்களே. அதனால் நமக்கு வந்து உடம்புல உசுறு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சமாவது மானமும் ஈனமும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் இதற்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் தொடர்ந்து ஐபிஎல் போட்டி நடக்கும்போது கூட சொல்லியிருந்தேன், ஒருத்தவங்களாவது வந்து ஐ சப்போர்ட் உமன் ரெஸ்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு போட தூக்கி காமிங்க அப்படின்னு. ஆனால் யாருமே செய்யலை. சிஎஸ்கேக்காக இன்றைக்கி கண்ணீர் வடித்து கூப்பாடு போட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து இறைவனை நோக்கி வேண்டி என்னென்னமோ கூத்துலாம் பண்ணும். ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக ஒற்றை போர்டை தூக்கி ஐ சப்போர்ட் உமன் ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டு 10,000 மக்கள் கூடி இருக்கக்கூடிய குஜராத்தில் போய் நின்று அந்த போர்டை தூக்கி பிடிக்கிறதுக்கு நமக்கு மனம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட விழிப்புணர்வு இல்லை. இந்த வீடியோ விழிப்புணர்வுக்கான வீடியோ, இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் இதை பதிவு பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.